ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து திலகம் ஸ்டோன் வந்து நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன், அதில் சுற்றி சுகர் பீட்ஸ் வந்து கொடுக்குறேன். சுகர் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பவும் கொடுக்குற மாதிரியே மூணு மூணு சுகர் பீட்ஸாகவே கொடுக்குறேன். சுகர் பீட்ஸ் கொடுத்து முடிச்சுட்டு ரன்னிங் ஸ்டோனில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அளவு எடுத்து பார்த்து வச்சுக்கலாம். பாருங்கள், அளவு எடுத்து நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு வந்து ரன்னிங் ஸ்டோன் வந்து விலகி போனாலும் நீங்கள் அப்படியே வந்து நீடில் வச்சு திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது நம்ம கை யூஸ் பண்ணணுங்கிறது அவசியமே இல்லை, ஏன்னா நீடில் வச்சு நம்ம வந்து அழகாக திருப்பி கொண்டு வந்துடலாம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸ் வச்சு திருப்பி ஒரு லேயர் வந்து போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் 3 இல்லைனா 2 இதை வச்சு தான் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜரி த்ரெட்டோட அந்த இது வச்சு ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். ரவுண்ட் போட்டுட்டு இந்த ரவுண்டுக்கு சென்டரில் வந்து லக்ஷ்மி காசு வந்து நான் வந்து ஒட்ட போகிறேன். கம் வந்து லைட்டாக போட்டு லக்ஷ்மி காசு ஒட்டிக்கிறேன். நல்லா சென்டராக பார்த்து ஒட்டிக்கோங்க. இப்போ இது காஞ்சதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் வந்து அதே மாதிரி மூணு மூணாக போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பெரிய சர்க்கிளாக இருக்கிறனால நீங்கள் 3-3 சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. சப்போஸ் வந்து குட்டி சர்க்கிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 2-2 சுகர் பீட்ஸ் தான் கொடுக்கணும். கொடுத்து முடிச்சிட்டேன். நாட் போட்டு நம்ம ட்ரா பண்ண அந்த சர்க்கிளில் வந்து இப்போ வந்து ஒயிட் கலரில் பால் பீட்ஸ் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸ்க்கு அடுத்ததுக்கு அடுத்த சைஸ். இது ஒன்று ஒன்றா இது வந்து கொடுத்து எடுத்துக்கலாம். 2-2 கொடுக்காதீங்க, ஒன்று ஒன்றா கொடுத்தாவே நல்லா இதுவாக இருக்கும். நாட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு லேயர் வந்து கோல்டன் கலர் பால் பீட்ஸ் கொடுக்குறேன். இது வந்து சுகர் பீட்ஸுக்கு அடுத்த சைஸ். இது இதுவும் ஒன்று ஒன்றாவே கொடுத்துக்கோங்க. இது வந்து பார்க்க எப்படி இருக்கும்னா நல்ல மேட் ஃபினிஷில் இருக்கும். இந்த டிசைன் ஃபுல்லாகவே சுற்றி கொடுத்துக்கலாம் நம்ம. அவ்வளோதான், டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து உள்ளார வந்து கேப் இருக்கு இல்லையா, அந்த கேப் ஃபுல்லாக வந்து செயின் கொடுக்க போகிறேன். செயின் பார்த்தீங்கன்னா சைஸு அப்படின்லாம் இல்லை, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன சைஸில் வந்து போடுறீங்களோ, அதாவது மீடியம் சைஸ் வந்து நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸில் நான் போட்டனால எல்லாமே வந்து நான் வந்து மீடியம் சைஸ்லேயே அப்படியே போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். இப்படியே சுற்றி சுற்றி போட்டுக்கிட்டே வரணும். இந்த ஒயிட் கலர் பால் பீட்ஸ் வரைக்கும் வந்து ஃபுல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் வந்து இப்போ ஃபுல்லாக போட்டுட்டேன், நல்லா ஃபுல் ஒர்க்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கோல்டன் கலர் பால் பீட்ஸ் கொடுத்த இடத்துல பாதி கவர் ஆகிற மாதிரி ஒயிட் கலர் பால் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். சேம் சைஸ் தான் கொடுக்குறேன், உள்ளே என்ன சைஸ் கொடுத்தனோ அதே சைஸ் தான் இதுக்கும் போய் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், நாட் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கோல்டன் கலர் பால் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்றுன்னு அப்படியே நேர் நேராக கொடுத்துட்டு வரேன். கீழே பார்த்த மாதிரி அப்படியே கொடுத்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பால் பீட்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு அப்படியே சின்னதாக ஒரு ஸ்டிச் போட்டு
அப்படியே மேலே எடுத்துகிட்டு போய் மேலே ஒரு ஸ்டிச் போட்டு திருப்பியும் பால் பீட்ஸ் ஒன்று சுகர் பீட்ஸ் ஒன்று கொடுக்குறேன். இப்படியே தான் இந்த டிசைன் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்கள், ஒரு அழகான ஒரு லுக் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒர்க்கு வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னா, ப்ளவுஸ்க்கு பின்னாடி நாட் வைப்பீங்க இல்லையா, அதுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.